ஜெர்மனிக்கு அதிர்ச்சி கொடுத்த ரஷ்யா. கடும் கோபத்தில் ஜெர்மன் அதிகாரிகள். ஜெர்மனிக்கு வழங்கும் எரிவாயுவின் அளவை செவ்வாயன்று ஏற்கனவே குறைத்த ரஷ்ய எரிவாயு வளங்கள் நிறுவனம் நேற்று மீண்டும் ஒருமுறை எரிவாயுவின் அளவை குறைத்து அதிர்ச்சி கொடுத்துள்ளது. ரஷ்ய எரிவாயு நிறுவனமான கேஸ்ட்ரோம் நிறுவனம் நோர்ட் ஸ்ட்ரீம் 1 பைப் லைன் என்ற திட்டத்தை வாயிலாக குழாய் மூலம் ஜெர்மனிக்கு எரிவாயு வழங்கி வந்தது. ரஷ்யா உக்ரைனை ஊடுருவியதை தொடர்ந்து ரஷ்யாவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் நோர்ட் ஸ்ட்ரீம் 2 பைப் லைன் திட்டத்தை ஜெர்மன் கிடப்பில் போட்டுள்ளது. அப்போதே ரஷ்யா ஜெர்மனியை பழிவாங்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது ரஷ்யா மீதான தடைகளும் சேர்ந்து கொள்ள எதிர்பார்த்தது போலவே கொஞ்சம் கொஞ்சமாக ஜெர்மனிக்கு வழங்கும் எரிவாயுவின் அளவை கேஸ்ட்ரோம் நிறுவனம் குறைத்து வருகிறது. இயந்திரம் ஒன்றில் ஏற்பட்டுள்ள பழுதுதான் எரிவாயு வளங்களை குறைப்பதற்கான காரணம் என கேஸ்ட்ரோம் நிறுவனம் கூறியிருந்தாலும் இது ஒரு அரசியல் உள்நோக்கம் கொண்ட ஒரு நடவடிக்கை என ஜெர்மன் பொருளாதாரத்துறை அமைச்சரும் துணை சான்சலருமான ராபர்ட் ஹாபெக் விமர்சித்துள்ளார். விலையை உயர்த்துவதற்கான ஒரு திட்டம் இது என்று கூறியுள்ள அவர், விலை உயர்ந்தாலும் தேவையான அளவு எரிவாயுவை சந்தையிலிருந்து நம்மால் வாங்க முடியும் என்று கூறினார். இப்போது ஜெர்மனியில் எரிவாயு தட்டுப்பாடு எதுவும் இல்லை என்று கூறியுள்ள ராபர்ட் ஹாபெக், இருந்தாலும் தற்போதைய சூழலில் எரிவாயுவை சேமிப்பது நல்லது என்றும் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.